ஓங்கார குடிலாசான் அவர்கள் யோக பயிற்சியும் தியானமும் செய்வதாக சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீஷாய நம, 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 ஓம் அகத்தீஷாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள், திரு மோர்சன பிள்ளையார் அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பையும் மாணிக்கவாசகருடைய சிவபுராணத்தையும் பாராயணம் செய்தார்கள். அன்பர் கருணாகரன் அவர்கள் வள்ளுவர் பெருமான் எழுதிய ஏற்றிய திருக்குறளை படித்து பாராயணம் செய்தார். அடுத்த அன்பர் நடராஜன் அவர்கள் சென்ற முறை சென்ற வாரம் விஜய மகரிஷி அருளிய சோடி நூல்களை படித்தார். அன்பர் மாதவன் படித்தார்கள். அன்பர் நடராஜன் அவர்கள் அருள்பெருஞ்சோதி அகவலை ஒரு பகுதியை படித்தார், பாராயணம் செய்தார். அது நோக்கம் விஜய மகரிஷி அவர்கள் என்பால் கருணை கொண்டு 10 மணி நேரம் 12 மணி நேரம் யோக பயிற்சியும் தியானமும் பூஜையும் செய்து வந்து வருகிறேன். இரவில் சரியாக தூக்கம் வராது, தூக்கம் தூங்கக்கூடாது. ஆக தொடர்ந்து இதே கவனமாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தை குறைப்பதற்காகத்தான் விஜய மகரிஷி அவர்கள் அருள் பெருஞ்சோதி ஆண்டவராகிய ராமலிங்க சாமிகள் அருளிய அருள் பெருஞ்சோதி அகவலை பகுதி பகுதியாக கேட்டால் நேரம் குறையும். தவம் கடினமாக செய்யக்கூடிய பிராணாயாமம் அல்லது யோக பயிற்சி வாசி பழக்கம் குறையும் என்றும் பூஜை நேரம் குறையும் என்றும் சொல்லி இதை கேட்பது நல்லது என்று சொல்லியிருக்கிறார். இது ஞானிகளுடைய கருணை. கிட்டத்தட்ட 25 வருஷம் 7 மாதம் ஆகிவிட்டது தவம் ஆரம்பிக்கப்பட்டு. 17/9/76 அன்று தவத்தை மேற்கொண்டோம். இப்போ கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் 7 மாதம் ஆகிவிட்டது. இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. 26 வருஷம் ஒரே கவனமாக இருந்தால் செய்திருக்கிறோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.